தொம்பியிருக்கின்றேன் என்பதை அறிந்திருக்கிறேன். கவலை ஏதும் எனக்கில்லையே, என் மீட்பர் காத்துக் கொள்வாரே. யாரை நான் நம்பியிருக்கின்றேன் என்பதை அறிந்திருக்கிறேன். கவலை ஏதும் எனக்கில்லையே, என் மீட்பர் காத்துக் கொள்வாரே. இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், என்னில் வாழ்கிறார். அவராலே நானும் வாழ்கிறேன், அவராலே நானும் வாழ்கிறேன். யாரை நான் நம்பியிருக்கின்றேன் என்பதை அறிந்திருக்கிறேன். கவலை ஏதும் எனக்கில்லையே, என் மீட்பர் காத்துக் கொள்வாரே. வளமையான வேளையில் வறுமையான நிலையினில் நிறைவான மனதுடன் வாழ நான் பயின்றுள்ளே. வளமையான வேளையில் வறுமையான நிலையினில் நிறைவான மனதுடன் வாழ நான் பயின்றுள்ளேன், வாழ நான் பயின்றுள்ளேன். இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், என்னில் வாழ்கிறார். அவராலே நானும் வாழ்கிறேன், அவராலே நானும் வாழ்கிறேன். யாரை நான் நம்பியிருக்கின்றேன் என்பதை அறிந்திருக்கிறேன். கவலை ஏதும் எனக்கில்லையே, மீட்பர் காத்துக் கொள்வாரே. நிறைவுற்று வாழவோ குறைவுற்று தாழவோ எதற்கும் பயிற்சி நான் வாழ்வினில் பெற்றுள்ளே. நிறைவுற்று வாழவோ குறைவுற்று தாழவோ எதற்கும் பயிற்சி நான் வாழ்வினில் பெற்றுள்ளேன், வாழ்வினில் பெற்றுள்ளே. இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், என்னில் வாழ்கிறார். அவராலே நானும் வாழ்கிறேன், அவராலே நானும் வாழ்கிறேன். யாரை நான் நம்பியிருக்கின்றேன் என்பதை அறிந்திருக்கிறேன். கவலை ஏதும் எனக்கில்லையே, என் மீட்பர் காத்துக் கொள்வாரே. யாரை நான் நம்பியிருக்கின்றேன் என்பதை அறிந்திருக்கிறேன். கவலை ஏதும் எனக்கில்லையே, என் மீட்பர் காத்துக் கொள்வாரே. இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், என்னில் வாழ்கிறார். அவராலே நானும் வாழ்கிறேன், 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 அவராலே நானும் வாழ்கிறேன். சதா காலமும் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனும் என் ஆண்டவருமாகிய இயேசுவே, பூமண்டலத்தில் தேவருடைய மற்றட்ட மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும்
உமது அத்தியந்த பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரமாணிக்கமும் செய்யப்படாத இடத்தில் உள்ள தேவாலயங்களிலும் அடியே நிருந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை தலங்களிலே இருக்க என்னால் கூடாமையால் அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களில் நினைவின் வழியாவது பிரவேசித்து கிறிஸ்தவர் அல்லாத பொல்லாத கிறிஸ்தவர்களால் இப்போதாகிலும் தேவரீருக்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உமது பீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சாதாரண திருச்சபையை விளக்கி உம்முடைய ஊழியர்களின் இதயங்களிலே தேவ பக்தி சுவாலையாகிய ஜொலிக்கின்ற சத்திய சூரியனை ஆகிய இயேசுவே தேவரீரை தூதித்து ஆராதிக்கிறேன். உம்முடைய திரு பணிவிடைகளுக்குள்ளாகி தேவரீர் வீசுகின்ற தேவ சிநேக கதிரொலியை அடைந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதலும் அசைவும் இன்றி குளிர்ந்தவர்களாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசட்டை தனத்திற்கு பரிகாரமாக பக்தி சுவாலையுடைய விருப்ப பற்றுதலுள்ள நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. வாசிகளுக்கு சத்தியத்தை தெளிவிக்கின்ற நித்திய ஞானமாகிய இயேசுவே அத்தியந்த தாழ்ச்சி விரத்தையுடனே தேவரீரை ஆராதிக்கிறே. அடியோர்கள் தேவரீருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மன பொருத்தமுள்ள மூடத்தனத்திற்கும் அறியாமைக்கும் பரிகாரமாக தேவரீடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கரும் சம்மனுசுக்களும் தேவரீரை புகழ்கின்ற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அளவில்லாத கிருபையும் பொறுமையும் உடைத்தான சர்வீஸ்வரனாகிய இயேசுவே மிகுந்த பக்தி சிர வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. தேவரீருக்கு மிகவும் அருவறுப்பான எங்கள் கோபம் வர்மம் பழி முதலியன சகல அக்கிரமங்களுக்கும் பரிகாரமாக பத்திராசருடைய மாறாத சமாதானத்தையும் சாது அமரிக்கையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி.
பரிசுத்த நற்கருணையில் வீற்றிருக்கின்ற திவ்ய இயேசுவே, என் முழு மன நேசத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. பாவிகள் தேவருடைய பலிப்பீட சந்நிதியிலே முதலாய் நினைக்கின்ற துணிகின்ற சகல அசிங்கமான நினைவுகளும் வெட்கத்திற்குரிய துராசைகளுக்கும் பரிகாரமாக நாத கிறிஸ்தியருடைய பரிசுத்த ஆசை பற்றுதலையும் அவர்கள் தேவரீரை சிநேகிக்கும் அத்தியந்த நேசத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற மாசற்ற செம்மறி பெருவையாகிய இயேசுவே, அனந்த பக்தி வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. திவ்ய பூசை நேரத்திலும் உமது திரு சமூகத்திலே பாவிகளால் சம்பவிக்கும் அனாச்சாரம், தகாத பார்வை, மரியாதை இல்லாத நடத்தை முதலிய அவசங்கை குறைபாடுகளுக்கு பரிகாரமாக பரிசுத்த சம்மணசுக்கள் தேவரீரை வணங்குகின்ற பரிசுத்த சம்மணசுக்கள் தேவரீரை வணங்குகின்ற அத்தியந்த தாழ்ச்சி பொருந்தின நமஸ்காரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. மாசற்ற சர்வ பரிசுத்தனத்திற்கு ஊரணியும் மூலமுமாகிய இயேசுவே, இன்னால் என்ற மட்டும் ஒடுக்க வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. யூதாஸ் என்கிற துரோகிக்கு இணையாய் நெறிக்கட்ட முறையில் சிலர் கனமான பாவ தோஷமுள்ள ஆத்துமத்தோடு தேவரீரை பலியிட்டு திவ்ய நற்கருணை வழியாக உம்மை உட்கொள்ளும் அக்கிரம துரோகங்களுக்கு பரிகாரமாக புனிதர்களுடைய பரிசுத்த தன்மையையும் அவர்கள் தேவரீரை ஆராதிக்கின்ற அனந்த பக்தியுள்ள ஆராதனைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பரலோகத்திலும் பூலோகத்திலும் சகலராலும் முழந்தாளிட்டு சர்வ ஆராதனை நமஸ்காரம் செய்யப்பட தக்கவராகிய அனைத்து உலகத்திற்கும் கர்த்தாவே, மிகுந்த வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. தேவரீருக்கு நிந்தையாக சொல்லப்பட்ட சகல தூஷணங்களுக்கும் பரிகாரமாக துதியர்கள் உமக்கு செலுத்துகின்ற அனந்த புகழ்ச்சி தோத்திரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி.
அத்தியந்த பிரமாணிக்கத்துடனே சேவித்து சர்வ மகிமை தோத்திரமும் செலுத்தப்படுவதற்கு உரியவராகிய உலகரட்சகரே தேவரீரை ஆராதித்து வணங்குகிறே. சிலர் தங்கள் மனசாட்சிக்கு விரோதப்படுத்தி தங்களை மோசம் போகின்ற குருட்டாட்டத்திற்கும் பிறருக்கு செய்கின்ற சதி மார்க்கங்களுக்கும் பரிகாரமாக அதி தூதர்களுடைய சுறுசுறுப்புள்ள பிரமாணிக்க மனப்பற்றுதலை தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் சாலமன் ராஜா எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். சாலமன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அரச பதவிக்கு வரார். அவர் வரும் பொழுது ஒரு முறை கடவுள் அவரிடம் தோன்றி கேட்கிறார். ஒன்று அரசராகமம் 3:5 வசனத்தில் பார்க்கிறோம், அன்றிரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். கடவுள் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும், என்ன வர வேணும், நீ எது வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மகிட்ட கேட்டிருந்தா நம்ம என்னென்ன கேட்டிருப்போம் நமக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, 9 சொல்கிறாரு, உன் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தையும் அடியானுக்கு தந்தரலும், இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். ஆண்டவர்கிட்ட இவர் கேட்டது ஞானத்தை கேட்கிறார். ஞானம் என்பது பைபிள் சொல்லப்படுது கடவுள் பயம். கடவுள் பயம் இருக்கக்கூடிய இடத்துல ஞானம் இருக்கும். அப்போ இவர் உடனே ஆண்டவர் சொல்கிறார், 10 சொல்கிறார், சாலமன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. சாலமன் கேட்டது உடனே, நீ பொண்ணு கேட்கல, பொருள் கேட்கல, அதே போல் பதவி என்னென்னமோ கேட்கல, ஆனால் நீ என்ன கேட்டிருக்க, ஞானத்தை கேட்டிருக்க, உண்மையிலே கடவுளுக்கு அது உகந்ததாய் இருந்தது. 14 கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீர் விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறார். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகரான உனக்கு முன்னோ எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னோ இருக்க போவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உனக்கு நிகராக உனக்கு முன்னும் சரி உனக்கு பின்னும் சரி உன் ஞானத்தில் சிறந்த ஒரு மனிதன் யாருமே இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை. 13 அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தரும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன், இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன், ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இது ஆண்டவர் வந்து கொடுத்த ஆசீர்வாதம். நீ ஞானத்தை கேட்டப்பா நான் ஞானத்தை மட்டும் உனக்கு கொடுக்கல, உனக்கு செல்வம் புகழ் எல்லாத்தையும் உனக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அதிகமாக கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, அதே 1 14:17 நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கேன், சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த பொன்னின் நிறை ஏறத்தால் 27,000 ஒரு வருஷத்துக்கு 27,000 அவருக்கு வந்திருக்கு. அதை தவிர அவரிடம் வியாபாரிகளும் வணிகர்களும் அரபு நாட்டு அரசர்களும் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் பொன் கொண்டு வருவதுண்டு. அரசர் சாலமோன் பொன் தகட்டால் 200 கேடயங்கள் செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் ஏறத்தால 7 பொன் பயன்படுத்தப்பட்டது. மேலும் அவர் 300 சிறு கேடயங்களை பொன் தகட்டால் செய்தார். ஒவ்வொரு சிறு கேடயத்திற்கும் ஏறத்தால 2 பொன் பயன்படுத்தப்பட்டது. அவற்றை அரசர் லெபனலில் வனம் எனப்பட்ட மாளிகையில் வைத்தார். இவ்வளவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசருக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். நிறையா பொண்ணையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி என்ன பண்ணுறாரு, கடவுள் கொடுக்குறாரு. அதே போல் 23:24 வசனம், 1 Kings 10:23-24, உலகின் மன்னர் அனைவருக்குள்ளும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிக சிறந்து விளங்கினார். சாலமோனுக்கு ஆண்டவர் அருளிருந்த ஞானத்தை நேரில் கேட்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தனர். அப்போது
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாத்துக்கும் மேலாக செல்வத்தை கொடுத்தது இந்த சாலமனுக்கு தான். இவருடைய ஞானத்தை தேடி வருவதற்காக என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் வருவாங்க, அரசர்கள் வருவாங்க. எந்த அளவுக்கு பேரும் புகழும் நிறைந்த சாலமன், இந்த அரசர் செய்த பாவம் என்ன? ஆண்டவர் பாருங்கள் கேட்குறாரு அவர்கிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஞானத்தை கேட்டார். ஞானம் என்பது தெய்வ பயம்தான், தெய்வ பயம் உள்ள மனிதன். ஆனால் அவரே என்ன பண்ணுறாருனாக்கா தன்னுடைய வாழ்க்கையில் தகுதி போகிறார். அதே அடுத்து வரக்கூடிய அதிகாரம் ஒன்று அரசராகும் 11வது அதிகாரம் 1-2 பார்க்குறேன், வாசிக்கிறேன். அரசர் சாலமன் அயல்நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார். பார்வோன் மகளை மணந்ததுமன்றி மோவாபியர், அமோனியர், ஏதோமியர், சீதோமியர், இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களையும் மணந்தார். இவங்க எல்லாருமே அந்நிய பெண்கள், யூத பெண்கள் அல்ல, அந்நிய பெண்கள். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னம்னாக்கா, சாலமனுக்கு சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. இது ஒரு கிறிஸ்தவ ரொம்ப அறிஞ்சிருக்கணும். சாலமன் என்ன பண்ணுறாரு, ஞானத்தை கேட்டாரு, ஞானத்தை கடவுள் கொடுத்தாரு, செல்வத்தை கேட்டாரு, அவர் கேட்காமையே செல்வத்தை கொடுத்துட்டாரு. அதன் பிறகு பேரு புகழ் எல்லாமே நிறைந்த சாலமனுக்கு என்ன வந்துச்சு தெரியுங்களா, அவர் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு சுதந்திரத்தை கடவுள் கொடுத்த உடனேவே அவர் பல அந்நிய பெண்களை மணந்து கொண்டு தன்னுடைய முதுமையான காலத்தில் அந்த பெண்கள் அவர்களுடைய தெய்வத்தை வணங்க என்ன பண்ணாங்க, அவருடைய மனதை மாற்றினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதில் 9-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சாலமன் மீது சினமுற்றார், ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. உண்மையான கடவுளை விட்டு அவர் விலகி போயிட்டார். ரெண்டு முறை காட்சி கொடுத்த கடவுளை விட்டு விலகி போயிட்டார். அவங்க மனைவி சொன்ன, மனைவியர் சொன்ன தெய்வத்தை போய் வழங்க போயிட்டார். இதனால் கடவுளுக்கு சினம் உண்டாயிற்று. இது கிறிஸ்துவுக்கும் சினம் உண்டாகும். தந்தையுடைய இல்லத்தை கல்வெறு இல்லமாக மாற்றீங்களான்னு என்ன பண்ணார், சவுக்கெடுத்து அடித்தார் இல்லையா. அதே போல் ஞானஸ்தானம் பெற்ற யாராக இருந்தாலும் சரி, புதுநன்மை எடுத்த யாராக இருந்தாலும் சரி, உறுதி பூசல் பெற்ற யாராக சரி, நாம் கடவுளுக்குள்ளார தான் இருக்கணும். கடவுளை விட்டு வெளியே ஓடினோம் என்றால் கடவுளுக்கு சின்னம் உண்டாகும், பரிசுத்தாவிக்கு சின்னம் உண்டாகும். கடவுள் தான் ஒருவருமே நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். உன் கடவுளாய் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஞானத்தோடும் முழு உண்மையோடு என்ன பண்ணு, அன்பு செய். அப்போ முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்யவில்லை என்றால் கடவுளுக்கு சின்னம் உண்டாகும். சாலமன் வந்தது மாதிரி. அப்போ அடுத்தது 9வது வசனம், ஆண்டவர் சாலமன் மீது சின்னமுற்றார், ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டு இருந்தும் அக்கட்டளை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன், உன் மகன் கையை நின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்களா, அவர் செய்த பாவத்தின் நிமித்தம், சாலமன் செய்த பாவத்தின் நிமித்தம் என்ன நடக்குது, வெளியில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அரசை நான் பிரிச்சிருவேன், வடதேசம் என்றும் தென் தேசம் என்றும் பிரிச்சிருவேன், புரியுதுங்களா, யூதா என்றும் இஸ்ரேல் என்றும் பிரிச்சிருவேன். இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா 12 கோத்திரமாக பிரிப்பார், யூதாவை 2 கோத்திரமாக பிரிப்பார். இந்த யூதா கோத்திரம் தான் சாலமனுடைய மகன் கையில் கொடுப்பார். இஸ்ரேலை வந்து யார்கிட்ட கொடுப்பார், தன்னுடைய பணியாளனுடைய ரெகபையானுடைய கையில் கொடுப்பார். காரணம் என்ன தெரியுங்களா, இந்த இடத்துல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சாலமன் கொடுக்கலை. அதன் பொருட்டு 40 வருஷம் தாவீது என்ன பண்ணார், இஸ்ரேல் மக்களை ஒரு குலமாக யூத மக்களை வந்து என்ன பண்ணார், கண்காணித்து ஒரே ஆச்சரியமில் கொண்டு வந்தார். அதன் பிறகு சாலமனும் நல்ல ஆட்சி தான் செஞ்சார். கடைசி காலத்தில் அவர் கடவுளை விட்டு விலகினார், கடவுள் அவரை விட்டு விலகிட்டார். அதனுடைய காரணம் என்ன தெரியுங்களா, அவருடைய விளைவு என்ன தெரியுமா, நாடே ரெண்டாக பிரிஞ்சு போகுது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னுடைய நாட்டை ரெண்டாக நான் பிரிச்சிருவேன். ஏன் தெரியுமா, இங்கே எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஏற்றுக்கொள்ள ஒரு குடும்பம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் புரஜாதிகிட்ட போகக்கூடிய ஒரு குடும்பம், அது ரெண்டுமே ஒரு குடும்பத்தில் இருக்க முடியாது. அப்படி இருந்தாக்கா டெய்லி சண்டை, சச்சரவு, கண்ணீர் தான் வரும். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரை என்னை மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது 100% அவர் நம்மை மன்னிப்பார். தொடர்ந்து ஆண்டவரோடு பயணம் செய்வோம், அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஆனந்தமாய திவ்ய இயேசுவே,
என் முழு இதயத்தோடு தேவரீரே ஆராதிக்கிறே. தேவ நற்கருணை மூலமாக உம்மோடு ஆனந்த இன்பமுள்ள ஐக்கியமாவதற்கு தேவரீர் மனுமக்களை அழைக்கின்ற அன்பு தயையை அநேகர் புறக்கணித்து அசட்டை பண்ணுகின்ற அவமானத்திற்கு பரிகாரமாக தேவ தூதர்களுடைய தீவிரமான கீழ்ப்படிதலையும் அவர்கள் உமது கிருபையை பாராட்டுகின்ற நன்றியறிந்த தோத்திரங்களையும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. உறையாத கருணை கடலாகிய திவ்ய இயேசுவே, அடியேன் மிகவும் பாவியாயிருந்தாலும் உமது தயாளத்தை நம்பி உமது கிருபை சிம்மாசனத்தை அண்டி தேவரீரை ஆராதிக்கிறே. உமது திரு இதயத்திற்கு ஏற்காத துரோகமாக உமது அன்புள்ள தூயவரின் பெயரில் ஐயப்பட்ட சில பாவிகளுடைய குருட்டாட்டமுள்ள அவநம்பிக்கைகளுக்கு பரிகாரமாக அடியேன் பரிசுத்த பிதா பிதாக்கள் தேவருடைய வாக்கு தத்தங்களில் ஊன்றி நின்ற திடனான நம்பிக்கையை தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நேசத்திற்குரிய இயேசுவே, உமது திருவாக்கினால் வெளிப்படுத்தவும் சாதாரண திருச்சபையார் படிப்பிக்கவும் இந்நிறைந்த அற்புதங்களால் நிச்சயிக்கப்பட்டதும் மறை பொருளுமாகிய திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்று உறுதியாக விசுவசித்து தேவரீரை அத்தியந்த வணக்கத்துடனே ஆராதிக்கிறே. இந்த பரம திவ்ய திருவருள் சாதனத்தில் தேவரீர் உண்மையாய் வீற்றிருக்கிறீர் என்று சத்தியத்தின் பேரில் அவிவிசுவாசிகள் கொண்ட அநியாய சந்தேகங்களுக்கு பரிகாரமாக அடியேன் இறைவாக்கினர்கள் தங்களுக்கு தோன்றிய தேவ காட்சிகளையும் தேவ திருவுளம் தங்களுக்கு ஏவின திருவாக்கியங்களையும் ஏற்றுக்கொண்ட பக்தி சிர வணக்கத்தையும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. சகல தகப்பன்மார்களிலும் அன்புள்ளவரும் அன்புக்குரியவரும் ஆகிய திவ்ய இயேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறே. தேவரீர் அனந்த பிரியத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிவிசுவாசத்திற்கும் நெறிக்கட்ட பாவ துரோகங்களுக்கும் பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்கள் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றியறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி.
நித்திய நேசமுள்ள நல்ல ஆயராய இயேசுவே, உண்மையான சிநேகத்தின் திவ்ய மாதிரிகையே, மிகுந்த சிர வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறே. உம்முடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் நினைக்கப்பட்ட வழிகளுக்கும் கருத்துகளுக்கும் மனதில் கொண்ட பொறாமைக்கும் பரிகாரமாக மறை சாட்சிகளின் பொறுமையையும் அவர்கள் தங்களை நம்புகிறவர்களுக்காக செய்த மன்றாட்டுக்களையும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. சர்வ நன்மைகளின் இறைவான கருவூலமாகிய திவ்ய இயேசுவே, எல்லாவற்றையும் பார்க்க தேவரீரை அத்தியந்த பக்தி ஆசையோடு ஆராதிக்கிறே. நெறிகட்ட அக்கிரமங்களால் தேவருடைய தேவாலயங்களில் செய்யப்பட்ட சகல திருட்டுகளுக்கும் பரிகாரமாக அடியேன் உம்முடைய பிரமாணிக்கமுள்ள ஊழியர் உமக்கு தோத்திரமாக செலுத்திய தாராள செல்வ தானங்களையும் பக்தியுள்ள காணிக்கையும் அல்லாமல் என்னை முழுவதும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. பரமதேவ பிதாவினிடத்தில் அடியோர்களுக்காக மிகவும் பரிந்து பேசுகின்ற திவ்ய இயேசுவே, மிகுந்த நன்றியறிந்த மனதுடனே தேவரீரை ஆராதிக்கிறே. திருச்சபையில் யாதொரு அதிகாரம் பெற்றவர்கள் உம்முடைய தேவாலயங்களில் தேவரீருக்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களையும் திருந்தாமலும் கண்டியாமலும் விட்ட அசதி அசட்டைத்தனத்திற்கு பரிகாரமாக அடியேன் பரிசுத்த மறை ஆயர்களும் குருக்களும் தேவருடைய ஊழியத்திற்கு கொண்டு அணு நுணுக்கமான கவனத்தையும் சுறுசுறுப்புள்ள பக்தியையும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அளவில்லாத மகிமை உடைத்தான கடவுளாகிய இயேசுவே, உம்முடைய பிரதாப மகத்துவத்திற்கு சரியான ஆராதனை நமஸ்காரத்தை தேவரீருக்கு செலுத்த மனு மக்களுக்கு கூடாதாயினும் என்னால் என்ற மட்டும் மிகுந்த பக்தியோடு தேவரீரை ஆராதிக்கிறே. தேவரீருடைய திருநாமத்தை கொண்டு இடப்பட்ட பொய்யானை பொய் சத்தியங்களுக்கு பரிகாரமாக அடியேன் தேவ போதகரும் மற்ற சாஸ்திரிகளும் உமக்கு தோத்திரமாக செய்த அமிர்த பிரசங்கங்களையும் எழுதிய பக்தி நிறை துதிகளையும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஆராதனையும் புகழும்
தாழ்ச்சியால் மறைந்திருக்கின்ற தெய்வமாகிய இயேசுவே, தேவரீர் உமது பிரதாப சோதி கதிர்களை மறைக்கின்ற திவ்ய நற்கருணையில் உம்மை அத்தியந்த விசுவாசத்துடனே ஆராதிக்கிறேன். தேவரீருக்கு ஏற்காத துரோகிகளாகிய சண்டை சச்சரவுகள், பெருமை பொறாமை, காய்மகாரம் மற்ற துன்மாதிரிகளுக்கும் பரிகாரமாக பரிசுத்த துதியர்கள் தாட்சி ஒடுக்க சிரவணத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக, இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.